ஆமாம், திருக்காலத்தி மலையிலிருந்து அதே முன்னுரை தான். திருக்காலத்தி மலையிலிருந்து இறைவனை நினைந்து பாடியது ஏர்கோன் கலிக்காமநாயனார் புராணத்தில் 198வது மந்திரத்தில் இந்த குறிப்பு இருக்குது. இது இறைவனது திருப்பருப்பதம் என்ற இறைவனுடைய மலையை சிறப்பித்து பாடியது. அம்மை பருப்பத நாயகி, இறைவன் பருப்பத நாதர். பதிகை எண் 79, திருமுறை 7, பதிகம் திருப்பருப்பதம், மந்திரத்தினுடைய தொகைப்பொருள். மான்களின் கூட்டமும் மயில்களின் கூட்டமும் மறைகளின் கூட்டமும், மறை சின்னரை அறைக்கு போடுறது, மறைகளின் கூட்டமும் எங்கும் நிறைந்து உணவுகளை தேடி உண்ணுகின்றன. பெரிய சுனைகளில் நீரை குடிக்கின்றன. பூத்திருக்கின்ற மரங்களில் உராய்ந்து அவற்றுக்கு ஊடே செல்கின்றன. தேமாமரத்தின் சோலை நிழலில் உறங்குகின்றன. தேமாமரத்தின் சோலைகளில் உறங்குகின்றன. அவற்றுக்கு ஆமாம், பூத்திருக்கின்ற மரங்களுக்கு இடையே செல்லுகின்றன. தேமாமதர சோலையின் நிழலில் உறங்குகின்றன. இதுவே சிவபெருமானுடைய மலை என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது இதில் ஏதாவது குறிப்பு, குறிப்புரையில் ஏதேனும் செய்திகள் இருக்குதான்னு நம்ம பார்க்கலாம். புரியுதா? குறிப்புரை: இந்த மலையை திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பருப்பதம் என்றே கூறுகிறார்கள். அதனால் சேக்கிழாரும் பருப்பதம் என்றே கூறினார். அடைமொழி சேர்க்கும் போது திருப்பருப்பதம் என்று ஆகிறது. சீபற்பதம் என்று சுந்தரர் பாடும்போது சீபற்பதம் என்று பாடுறார். இது வடமொழி வழக்கு, வடமொழி வழக்கு. திருப்பற்பதம் தமிழ் வழக்கு, சீபற்பதம் வடமொழி வழக்கு. பர்வதம் என்பது வடமொழி சொல், அது தமிழில் பற்பதம் என்று மாறுகிறது. புரியுதா? மேலும் இது ஸ்ரீசைலம் என்றும் வழங்கப்படுகிறது. ஸ்ரீசைலம், ஆ சைலம், சைலம்னாலே மலைதான் ஸ்ரீசைலம். மேலும் இது சைலம்னாலே மலைதான், ஸ்ரீமலை. ஆந்திராவுக்கு ஸ்ரீசைலம் என்று வழங்கப்படுகிறது. மந்திரத்தை படித்து பார்க்கலாம். மானும் மறை இனமும் மயில் இனமும் கலந்து எங்கும் தாமே மிக மேய்ந்து தடம் சுனநீர்களை பருகி பூமாமரம் முறிஞ்சி பொழிலூடே சென்று புக்கு தேமாம்பொழி நிழல் நிழல் துயில் சீர்பற்பத மலையே. நிழல் துயில் சீபற்பத மலையே. விளக்க உரை: மான்கூட்டம் மறை என்பது அந்த மானில் இன்னொரு வகைதான். மான் என்பது மான்களினுடைய பொது பெயர். மறை என்பது அதில் இனத்தினுடைய தனி. மரம்ங்கிறது வேற, வேப்ப மரங்கிறது வேறங்கிற மாதிரி அந்த அந்த இனத்தில் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சொல்கிறார். ஆமாம், மான்கிறது மான்களினுடைய பொது பெயர், மான் கூட்டங்கிறது. மறைகள்ங்கிறது அதனுடைய குறிப்பிட்ட இனத்தின் பெயரையும் சொல்லி
மயில்களின் கூட்டமும் சொல்லி அவை உணவு தேடுகின்றன என்றார். இதில் மான்களை ஆன்மாவாக சொல்லுகின்ற மரபு திருமந்திரத்தில் இருக்குது. திருமந்திரத்தில் இருக்கிறது. மானை வச்சு ஒரு வரியே எழுதுகிறார் திருமூலர். மயில்கள் என்பது ஆன்மா அருள்நிலை பெற்றதற்கான குறியீடு. எனவே இவைகள் இறை தேடுகின்றன என்பது அருளை தேடுகின்றன என்று பொருள். அதுபோல நாமும் அருளை தேடுவதற்குரிய தலம் இது என்று பொருள். இது என்பது பொருள். பெரிய சுனைகளில் உள்ள நீரை குடித்தல் என்பது அருளில் அந்த நீரில் குளித்தல் வேறு, நீரை குடித்தல் வேறு. புரியுதா? இங்க வந்து குளிக்கிறத சொல்லலை, ஏதான் சொல்றாரு, குடிக்கிறதான் சொல்றாரு. நீரை குடித்தல் என்பது அருள் அனுபவம். அக அனுபவம் வச்சுடுங்களேன், அருளில் அக அனுபவம். பொதுவாக இந்த வடநாட்டு தலங்கள் எல்லாமே அக அனுபவம் பற்றியதாகத்தான் இருக்கும். வடநாட்டு தலங்கள் எல்லாமே அக அனுபவமாக தான் இருக்கும். யோகம், நிலையாமை, அக அனுபவம், இப்படி தான் இருக்கும். நீங்கள் அப்பர் சுவாமிகளுடைய போற்றி எல்லாமே வடநாட்டு தலத்துக்குரியது தான். அதில் படிச்சிங்கன்னா போற்றி எல்லாமே வடநாட்டு, வேட்டாகி விண்ணாகி எல்லாம் வடநாட்டுக்குரியது தான். அதில் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இடையிடையே யோகம் சார்ந்த வரியை பயன்படுத்துவார். நான் வேணா உங்களுக்கு அதை தனியாக எடுத்து நடத்துகிறேன். யோகம் சார்ந்த செய்தி நடத்துவார். அதனால் இந்த அக அனுபவத்தை சொல்லுகின்ற அருளை அகத்தை அனுபவித்தல் தான் நீரை குடித்தல். குளிக்கிறது வேற, குடிக்கிறது வேற என்று கொள்ள வேண்டும். நிலையாமை திருமந்திரத்தில் தலைப்பே இருக்கு. டாக்டர்மா வீட்டில் படித்தோம்ல. அதே மாதிரி தேமாமரத்தினுடைய நிழல் என்பது பேரின்பமயமான இறைவன் திருவடியில் இளைப்பாறுதலை குறிக்கும். இங்கு மலை என்று சொல்லப்பட்டாலும் சைவ சித்தாந்தத்தின்படி இறைவன் இருக்கின்ற இடமெல்லாம் அருள். எனவே மலையும் என்னதுதான், அருள்தான். அதனாலதான் காரைக்கால் அம்மையார் வந்து அதை மிதிக்கிறதுக்கு தயங்கினாங்க. அருளுங்கிறதுனாலதான் மிதிக்க தயங்கினாங்க. நமக்கு கல்லா தெரிஞ்சதுனால மிதிக்கிறோம், மலையிலேயே பாத்ரூம் கட்டிக்கிடுறோம். புரியுதா உங்களுக்கு? பழனி மலையிலேயே பாத்ரூமும் கட்டிக்கிடுறோம். ஆனால் அவருக்கு வந்து அது அருளாக தெரிஞ்சதுனால அவங்களால நினச்சி பாருங்கள், மலையில் நம்ம பாத்ரூம் கட்டுறோம், வேறு வழியிலன்னு வச்சுடுங்க. ஆனால் அதே மலையில் அவங்க கால் வைக்கிறதுக்குன்னு செய்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு நமக்குள்ள வேறுபாடு. ஆமாம், அதுதான் நமக்குள்ள வேறுபாடு. அவங்க உடல் உபாதையே வராது, வராது. அதுக்கு முன்னா 12 மணி நேரத்துக்கு முந்தி சாப்பாடை நிறுத்திடுவான், எல்லாத்தையும் நிறுத்திடுவான். உடல் உபாதையே வராது. இருக்கு அடுத்த மந்திரம். ஆமாம், அடுத்த மந்திரம் 2வது மந்திரத்துக்கான தொகைப்பொருள். குறவர்கள் தங்கள் மலை பக்கங்களுக்கும் சோலை பக்கங்களிலும் வருகின்ற, சோலை பக்கங்களிலும் அதற்கு அடுத்த பகுதிகளும் வருகின்ற யானைகளை மலைக்கு பிடித்து கொண்டு வருகிறார்கள். கட்டி வைக்கிறார்கள், துன்புறுத்துகிறார்கள், உண்ண வைக்கிறார்கள். இதனை பெண் யானைகள்
பெண் யானைகள் கண்டு அஞ்சுகின்றன. ஆண் யானைகளை அழைத்து கொண்டு ஓடுகின்றன. பெண் யானை அலரும்போது வேடர்களிடத்தில் பெண் யானை அலரும்போது வேடர்களிடத்தில் பெண் யானை அகப்பட்டு கொண்டதோ என்று ஆண் யானை கலங்குகிறது. இழைத்து போகிறது. செய்வது அறியாமல் திகைக்கிறது. பெண் யானையை தேடி ஓடுகிறது. இத்தகைய சிறப்புடையது இறைவன் எழுந்தருளிய இந்த திருப்பருப்பத மலை. குறிப்புரையில் எதுவுமே இல்லை. நம்ம எடுக்கிற செய்தி எதுவும் இல்லை. மந்திரத்தை பார்த்தா போதும். மலைச்சாரலும் பொழிச்சாரலும் புறமே வரும் இனங்கள் மலைப்பால் கொணர்ந்து இடித்து ஊட்டிட. இடித்துங்கிறதுலாம் துன்புறுத்தின்னு அர்த்தம். ஊட்டிட மலங்கித்தம் கழிட்டை அழைத்தோடியும் பிளிரியவை அலமந்து வந்து எய்த்து திகைத்தோடித்தம் பிடிதேடிடும் சீர்வத மலையே. புரியுதா? அந்த பொருள் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம விளக்கம் எழுதலாம். குறவர்கள் யானைகளை பிடித்து உணவு ஊட்டல். உணவு ஊட்டல் என்பது அது இந்த இயற்கை வர்ணனையிலையும் சுந்தரர் ஏதோ சொல்ல வருகிறார். இங்கிருந்து இல்லைன்னா தேவாரம் பாடுறேன்ட்டு யானையும் குதிரை பெண் யானையும் எதுக்கு பாடுறாரு சொல்ல வருகிறார். இது வந்து அபக்குவ ஆன்மாக்களை பக்குவப்படுத்துதல். இந்த இடத்துல குறவர்கள் பக்குவப்பட்டவர்கள். யானையை பிடிச்சி கெட்டி வச்சு வழி அருளாரமுது ஊட்ட மறுத்த நினை மறுத்தாலும் ஊட்டினேங்கிற ஊட்டினார்ல அது மாதிரி மறுக்க மறுக்க ஊட்டுறது. அபக்குவ ஆன்மாக்களை பக்குவ ஆன்மாக்கள் நெறிப்படுத்துதல். குறவர்கள் பக்குவ ஆன்மாக்களில் வருவார்களான்னு ஒரு சந்தேகம் வரும். கண்ணப்பரே அங்கிருந்தான் வந்தார். வள்ளியே அங்கிருந்தான் வந்தாங்க. புரியுதா? சைவ சமயத்தில் குறவர்கள் பக்குவப்பட்டவர்கள். இடையர்கள் அவங்களும் பக்குவப்பட்டவங்க நம்ம சமயத்தில். புரியுதா? அதற்கு பிறகு ஆண் யானை பெண் யானையையும் பெண் யானை ஆண் யானையையும் தேடுதல். அந்த ரெண்டு செய்தி தான். ஆண் யானை பெண் யானையையும் பெண் யானையும் ஆண் யானையையும் தேடுதல். குறவரிடத்தில் அகப்பட்டு கொண்டதோ என்று மருளுதல். இது பற்றுடைய ஆன்மாக்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து பற்றுகளோடே இருந்து கொண்டு பற்று நீக்குபவர்களை சாராமல் இருப்பதை காட்டுகிறது. பற்றுடைய ஆன்மாக்கள்லாம் ஒன்று சேர்றது. ஒன்று சேர்ந்துக்கிட்டு பற்று நீக்கிறவங்கக்கிட்ட போகாமல் இருக்கிறதுக்கான என்ன வழி உண்டோ அதை செய்வது. அதை செய்வதை காட்டுகிறது. இத்திருப்பாட்டில் மூன்று வகையான ஆன்மாக்கள் காட்டப்படுகிறது. நீங்கள் திருவம்பாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வயது பெண்களும் ஒவ்வொரு வகையான ஆன்மாக்கள். திருவம்பாவில் எழுப்புறவங்க ஒரு வகையான ஆன்மா, எழுப்பப்படுறவங்க ஒரு வகையான ஆன்மா, கடைசியில் யாரை எழுப்பணும்னு இருக்குது. ரொம்ப வயசு குறைஞ்சவங்களும் எழுப்பணும், ஏன்னா அவங்களுக்கு தூங்குற டைம் அதிகமாக கொடுக்கணும். புரியுதா? மூன்று வகையான ஆன்மாக்கள். குறவர்கள் பக்குவ ஆன்மாக்கள், பிடிக்கப்பட்ட யானை
பக்குவம் அடைவதற்கு உட்படுத்தப்பட்ட ஆன்மாக்கள் பிடிபடுவதற்கு தயங்குகின்ற யானைகள் பற்றோடு இருந்து கொண்டு சமய நெறிக்கு உட்படுவதற்கு தயங்குகின்ற ஆன்மாக்கள். இப்போது நம்ம அவங்கவுங்களுக்கு பிடித்ததில் நம்ம வந்து நாடி போகிறோமில்ல. இப்போ நாங்கள் டிவியில் பார்த்துருப்போம், சென்னையில் ஒரு வந்து இசைக்கச்சேரி நடந்திருக்குது. அதில் வந்து 5,000, 10,000, 20,000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துருக்குறாங்க. டிக்கெட் எடுத்து பார்க்க முடியலன்னு எல்லாருமே டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க, கத்துறாங்க, கேஸ் ஆகுது, போலீஸ் அதிகாரி நிறைய பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதே வேகத்தில் மற்ற இதுக்கு வரமாட்டேங்கிறாங்களே. நான் எனக்கு இவன் இதே ஸ்பீடில் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டேங்கிறாங்களே. 20,000 ரூபா கொடுத்துட்டு நாங்கள் பார்க்க முடியலங்கிறதுக்கு அவ்வளோ சண்டை போடுறாங்க. 20,000 பேர் கூட வேண்டிய இடத்துல 40,000 பேர் கூடியிருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறது, ஒரு 5,000 பேர் கூட நமக்கு கும்பாபிஷேகத்துக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்களே. அப்போ என்ன அர்த்தம்னா கிடைக்க மாட்டேங்கிறாங்களே. அப்போ என்ன அர்த்தம்னா அந்த இந்த பிடிபடாத யானைகள் மாதிரி நிறைய யானைகள் நாட்டில் என்ன செஞ்சிட்டு இருக்குது, சுற்றி கொண்டிருக்கிறது. சைவத்தில் யானை பகைப்பொருள் மறந்துடாதீங்க. சைவத்தில் யானை வந்து சுந்தரர் தன்னுடைய நொடித்தான்மலை பதிகத்தில் யானையால் வந்த பகை இதோட முடிஞ்சுதும்பார். ஏன்னா அவர் எதில் போனதுனால, யானையில் போனதுனால சைவ சமத்துக்கும் யானைக்கும் இருந்த பகை இதோட முடிஞ்சுதும்பார். நீங்கள் கரூரில் நடக்குதில்ல, சிவகாமி ஆண்டாளுடைய பூக்கூடையை பிடுங்கி எறிஞ்சதில் யானை பகை, இறைவன் தோல் உரித்த போது யானை பகை. புரியுதவங்களுக்கு, சைவத்தில் யானை பகை பொருள். அதனால தான் அதை ஆணவ மலத்தில் வச்சு பார்த்தாங்க. புரியுதா? அதே தான் இந்த இடத்தில் இவ்வாறு பக்குவ மூன்று வகையான ஆன்மாக்களை இங்கே காட்டுறார். புரியுதா என்று இந்த தேவார பகுதியை நாம் எடுத்துக்கொண்டு அடுத்த வகுப்பில் அடுத்த பகுதியை பார்க்கலாம். ரெண்டு மந்திரம் பார்த்துருக்கோம் போதும். சிவாயினம் மெதுவாக, ஒரு பதிகத்தை மெதுவாக தொடங்குவோம். தேவர் நிறைவு பண்ணிக்கலாங்க. எத்தனை நிமிஷம் வந்திருக்கோம்? 20 நிமிஷம் வந்திருக்கோம். 17 போதும் போதும்.